Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும். வந்தால் தான் தெரியும்னு சொன்னால் ருசி பார்த்தா தான் தெரியும். அதுதான் அது அர்த்தம். எதையுமே ருசித்தாதான் அது தெரியும். நான் இப்போது எடுத்து குடிக்கிறேன், என்ன குடிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? கொடுத்ததுனால சொல்கிறீங்க, இல்லாட்டி ருசி தெரியாது. அது டீயா காஃபியா? நான் குடிச்சு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஓகேவா? என்ன பாஸ்டர், எங்களுக்கும் கொடுத்தாலும் சொல்ல முடியும் டேஸ்ட். தட்ஸ் இட். ருசியை நீங்களும் பார்க்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ருசியை நீங்களும் பார்க்க வேண்டும். கிங்டம் டேஸ்ட், ராஜ்யத்தின் ருசி. கிங்டம் டேஸ்ட். சின்ன பசங்களுக்கு இது பேச ரொம்ப பிடிக்கும். ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், அயன்மேன் இது சொன்னாலே அவங்க ரொம்ப விரும்புவாங்க. நாங்கள் அந்த காலத்தில் பார்த்தோம், இப்போ இருக்கிற ரோபோலாம் பார்த்தா என்னென்னமோ செய்யுது. நாங்கள் ஒரு நான் சொல்கிறது ஒரு ஒரு 30 இயர்ஸ் பேக் மோர் தன் தட் ஐ திங்க். ஒரு ரோபோ ஜாப்பனீஸ் சீரியல் போடுவாங்க, அது போட்டோன்னு அதையே நாங்கள் ரசித்து பார்ப்போம். இப்போ இருக்கிற போல இன்னும் நிறைய விஷயம்லாம் செய்கிறது. அதெல்லாம் பார்க்கும்போது யோசிப்பேன். இது நேற்று முதல் ஒரு 3 டேஸ் மேலே திடீர்னு வந்துச்சு எனக்கு, ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், அயன்மேன் இப்படி எத்தனையோ மேன் இருக்குது. ஆனால் இது எல்லா மேனும் ஒரு பொய்யான ஆக்கள் தானே, ஆர் ஃபேண்டசி கேரக்டர், இமேஜினரி கேரக்டர், ஒரு கற்பனை கதாபாத்திரங்கள். ஆனால் நமக்கெல்லாம் ஒரு இருக்குது, ப்ரேயர் வாரியர். அது தெரியுமா? ப்ரேயர் மேன் இல்லை, ப்ரேயர் வாரியர். நம்ம ப்ரே பண்ணும்போது அந்த ப்ரேயரை ருசிச்சிட்டோம் வச்சிங்களேன், நமக்கு முன்னாடி ஒருத்தரை நிற்க முடியாது. ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. ப்ரேயர் வாரியர், ப்ரேயர் வாரியர் மாறின பேர். அடுத்தது என்ன, நமக்கு என்ன பேர்? காட்லி மேன், தேவனுடைய மனுஷன். ஹலலூயா. இந்த சூப்பர் மேனால் செய்யாத காரியத்தை இந்த காட்லி மேன் செய்வான். ஹலலூயா, ஹலலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சில பேர் மதத்தை பறைசாற்றுவார்கள். எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, வாங்க ஜெபம் பண்ணுவோம், வாங்க வாங்க பைபிள் படிப்போம், வாங்க. இப்படியே மதத்தை தான் பறைசாற்றுவார்கள். இயேசுவை யார் என்று சொல்வதை மறந்து விடுவார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து அவங்க சொல்லணும், நீங்கள் செவிக்கிற தேவனை நானும் செவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இஃப் யூ இன்ஸ்ட் ஆஃப் கிவிங் சம்படி to religion activities, show the God. Sangeetham 34:8 edunga ellaru paapom. Sangeetham Psalms chapter 34 verse 8. Kathar nallavar enbadai rusithu paarungal. Hallelujah. Taste and see, my Lord is good, our Lord is good. Adha neenga sollanum. நம்ம ரிலிஜியஸை பற்றி பேசாமல் எங்கள் தெய்வம் யார் என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். வி ஆர் நாட் ஹியர் டு ப்ரொபகண்டா அவர் ரிலிஜியன், வி ஆர் ஹியர் டு டாக் அபவுட் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவனாக இருந்தால் நீ பரலோகம் போக முடியாது, கிறிஸ்து உடையவனாக இருந்தால் தான் போக முடியும். ஹல்லேலூயா. உனக்குள் கிறிஸ்து இருக்கணும், உனக்குள் கிறிஸ்துவோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும், அப்போ தான் நீ பரலோகம் போக முடியும். இன்னொன்று, பரலோகத்தை நீ இங்கே அனுபவிச்சிருக்கணும். இந்த உலகத்தில் பரலோகத்து மாதிரி வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துருக்கணும். சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் அனுபவித்தா தான் நீ அங்கே போக முடியும். இங்கே உன் வாழ்க்கை சோகமாக, வறுமையாக, கஷ்டமாக, வியாதியாக இருந்தால் பரலோகத்தை நீ எப்படி ருசி பார்க்க முடியும்? இங்கே உன்னை தயார்படுத்தி தான் அவர் அங்கே அனுப்புகிறார். ராஜ்யம் வருவதாக, உன் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இங்கேயும் செயல்படுவதாக. பூலோகத்தில் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில், உன் வீட்டில், உன்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலை பரலோகம் செயல்பட வேண்டும். அதை நீ ருசிச்சா தான் போக முடியும். ருசி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், தெரியுமா?
லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா, லைட்டாக என்ஜாய் பண்ணி பார்ப்போமா, லைட்டாக போய் பார்த்தா தானே, சும்மா எட்டி பார்த்துட்டு வந்தால் தானே, அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஆதாம் ஆரம்பித்த பிரச்சனையை இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு. ஆதாம் ருசி பார்க்க அந்த பழத்தை ருசி பார்க்க ஆசைப்பட்டான். அவனுக்கு ஆசை இல்லைன்னு சொன்னால் என்ன தான் ஏவால் சொல்லியிருந்தாலும் சாப்பிட்ருக்க மாட்டான். ரைட் ஆர் ராங்? பழி போட்டது ஏவால் மேலே, ஏவால் மேலே, கத்தர் மேலே பழி போட்டான். நீங்கள் கொடுத்தீங்களே ஒரு பொம்பளை, அவள் தான் எனக்கு பழத்தை கொடுத்தா, நான் சாப்பிட்டேன் நான் மன்னிச்சிராண்டுறேன்னு சொல்லலை, சொல்லியிருந்தால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். அன்றைக்கி கத்தர் மன்னித்திருப்பார், காரியங்கள் சரி வந்திருக்கும். ஆனால் கத்தரையே குற்றவாளியாக மாற்றுனது தான் பெரிய தப்பு. அங்கே உனக்கு பழம் சாப்பிட ஆசை இருந்துச்சு, சில பேர் சொல்லுவாங்க அந்த புள்ள தான் என் பிள்ளைக்கு எடுத்துருச்சு. உன் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாதானே? நீ தங்கமாக இருந்தால் இரும்பு உராசனா, நீ இரும்பாக மாற மாட்டேன். உங்ககிட்ட தங்கம் அங்கே போகும் தவிர அங்கேருந்து இரும்பு உங்கள்கிட்ட வராது. ஹலலூயா. உனக்குள் தங்கம் வெளிப்பட வேண்டும், உன் சுய ரூபம் வெளிப்பட வேண்டும். சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் பரிசுத்தவான், நான் செய்தது நல்லதுன்னு சொன்னால் போய் ஆறு நாள் போகிறீங்க பார்த்தீங்களா, வெளியே சாப்பிட போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கு போகிறீங்க, அங்கே உன் பரிசுத்தம் வெளிப்பட வேண்டும். ஹலலூயா. இங்கே வெளிப்படுறது ரொம்ப ஈஸி, இங்கே எல்லாம் பூனை மாதிரி உட்காந்துருப்பீங்க, அப்படியே ஒன்றுமே தெரியும். பூனையை பாருங்கள், அது சமயம் அது பார்க்கும்போது பாவமாக இருக்கும். ஆனால் ருசி கண்ட பூனைங்க எல்லாம், எல்லா ஆறு நாளும் எல்லா பாவத்தையும் ருசி கண்டிட்டு இங்கே வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்குது. அதுதான் ஒவ்வொன்றும் வயசானவங்க அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க அழகாக, ருசி கண்ட பூனைகள். உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ஒரு பூனை வந்து மீன் குழம்பு சாப்பிட்டு வச்சிங்களேன், உங்கள் வீட்டையே சுற்றி சுற்றி வரும். கரெக்டாக நீங்கள் சமைக்கிற அன்றைக்கும் வீட்டு வாசல் நிற்கும், அது அப்படியே வந்து கேட்கும். அது இது உண்மை, அது நான் பார்த்துருக்கோம். நாங்கள் நீங்கள் அதே மாதிரி ருசி கண்டுட்டிங்கன்னா பாவத்தை நோக்கி போய்கொண்டே இருப்பீங்க. ஆதாம் அன்று ருசி கண்டதுனால தன்னுடைய பரிசுத்தாவியை இழந்து போனான், சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொன்னார். நீ அதை சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய். அவன் சரீரத்தில் உயிர்த்திருந்தாலும் ஆவியில் மறித்திருந்தான். ஆனால் இன்று கத்தரை ருசி பார்த்ததனால் ஆவி உயிர்த்தது, சரீரம் மறித்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் தேவனை நீ ருசிப்பார். டேஸ்ட் அண்ட் சி, மை லார்ட் இஸ் குட், மை லார்ட் இஸ் குட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எவ்ரி ஹவுசஸ் வயர்ட் இன் டிஃப்ரெண்ட் வே. ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த ஒயர் கனெக்ஷன் வித்தியாசம் இருக்கும். எல்லா வீட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்காது, சுவிட்சு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஒயரிங் சிஸ்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட். அவங்கக்கிட்ட குணதாசியும் உங்கள்கிட்ட வரணும் எதிர்பார்க்கக்கூடாது, அவங்ககிட்ட வேறு கத்திர கொடுத்துருப்பார், அதை நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. Do not imitate others. Find yourself. What do you got? எனக்குள் எந்த மாதிரி ஒயரிங் சிஸ்டம் இருக்குது, எனக்குள் என்ன தாளந்து இருக்குது, நான் அவனை போல் பாட வேண்டிய ஆசைப்படாதீங்க. உனக்குள்ளே ஒரு குரல் வச்சுருப்பேன் கத்தர், அதை கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அந்த ஒயரிங் சிஸ்டம் கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். எப்படி நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்களோ, அது உண்மை தானே, பசிக்கு தானே சாப்பிட்றீங்க எல்லாருமே. சில பேர் ருசிக்கும் சாப்பிடுவாங்க, நல்லா மூக்கு முடிய சாப்பிட்ருப்பாங்க, அப்போ தான் யாராவது சாப்பாடு கொண்டு அதையும் சாப்பிட்ற ஆக்கள் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். நான் சாப்பிட்ருக்கேன், அப்படி ஃபுல்லாக சாப்பிட்டு இருப்போம், ஆனால் யாராவது ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தா அதையும் சாப்பிடுவோம். நான் எதுக்கு இன்னொருத்தர் சொல்லணும், என்ன எக்ஸாம்பிளாக வைக்கிறேன்னு. அப்போ நீங்கள் உங்களை சொல்ல, நீங்களாம் கோச்சிக்கிட்டு என்னை பார்த்து பாஸ்டர் சொல்லிட்டாரு, என்னை பார்த்து அவ்வளோ குண்டாகவும் இருக்கேன், நான் அவ்வளோ அசிங்கமாகவும் இருக்கேன், நான் உங்களை பற்றி சொல்ல அவசியமே இல்லை, உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும் தானே, கண்ணாடியில் பார்க்குறீங்க தான் தினமும். நான் இதற்கு பொய்யை சொல்ல வேண்டும், உண்மையை சொல் மறைக்க வேண்டும், நான் என்னை பற்றி சொல்கிறேன், நான் அப்படி தான். அதே மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இருக்குல்ல, இட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஆவியின் சாப்பாடு உங்களுக்கு தேவை, அதற்கு கர்த்தருடைய சமூகம் தேவை. கர்த்தருடைய சமூகத்தில் தினந்தோறும் போய் அமர்ந்து அவரை தேடும்போது அவர் ஒன்று பேசுகிறார், அவரை நீ ருசி பார்க்கலாம். வருகிற கிறிஸ்மஸுக்கு ஒரு ட்ராமா பிளான் பண்ணியிருக்கோம், கூட சீக்கிரம் அது யாருன்னு அறிவிக்கப்படும்.
அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. கிறிஸ்மஸ் ஈவினிங் 24th நைட் தேர்ஸ் அ சர்வீஸ் ஹியர் 9:00. பி ஹியர் எவ்ரிபடி. 24th இரவு 9 மணி, காத்தால 9 மணியில் இரவு 9 மணி, 9 PM 24th நைட் கிறிஸ்மஸ் ஈவ். சில பேர் கிறிஸ்மஸ் ஈவ்னா கிறிஸ்மஸ் ஈவினிங் வந்துடாது, 25th 24th ஈவினிங் தான் கிறிஸ்மஸ் ஈவ்னு சொல்கிறது, அது கிறிஸ்மஸ் டே. ஸோ 24th ஈவினிங் 9:00 இருக்குது. இந்த நோட்டீஸில் போடுற சில விஷயங்கள்லாம் பாருங்கள். அந்த விளம்பரம் போடும்போது அந்த டைமிங்கு, மன்னா ஹவுஸில் நடக்குது, வெனஸ்டேஸில் மீட்டிங் நடக்குது, தேர்ஸ்டேஸில் நடக்குது விமன்ஸ் ஃபெலோஷிப், அண்ட் எவ்ரி செகண்ட் ஃப்ரைடே வி ஹாவ் அ ஆல் நைட் ப்ரேயர். அது ஆரம்பித்த நாளிலிருந்து ரொம்ப அருமையாக போய் கொண்டிருக்குது. கேட்ட எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லா ஒர்க்கும் எல்லாம் பதில் கொடுத்தார். நாங்கள் ருசி பார்த்தவர்கள், எப்படி விட முடியும்? ஹல்லேலூயா. ருசி பார்த்தவர்கள், நாங்களாம் ருசி கண்ட பூனை. கர்த்தரை ருசிச்சு விட்டோம். ருசி ரொம்ப முக்கியம் ஐயா வாழ்க்கைக்கு. எல்லா பாவமத்துக்கும் காரணம் ருசி தான். கொஞ்சமாக ஆரம்பிக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் உள்ளே போய் உள்ளே போய் உன் வாழ்க்கையை அழித்து விடும் பாவங்கள். அதே இடத்துல கர்த்தர் ருசிச்சுப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் உள்ளே போய் உன்னை மறுரூபமாக்கிவிடும். ஹல்லேலூயா. மறுரூபமாக்கிவிடும். காதுகளுக்கும் ருசி இருக்குது, வாய்க்கும் ருசி இருக்குது. சில பேருக்கு சில வார்த்தைகளை கேட்டால் தான் அது நல்ல அப்படி சொல்லுவாங்க. செந்தமிழ்நாடு போதிலே இன்ப தேன் வந்து பாயுது காதுநிலே, அது தமிழைப்பட்டு சொன்னாங்க. நமக்கு சில பேருக்கெல்லாம் அந்த கெட்ட கெட்ட வார்த்தை கேட்டாதான் ஆஹா ஒன்றும் தான் அழகாக பேசுகிறாங்க, சூப்பராக இருக்குது. சில பேருக்கு இந்த அந்த அந்த இது இருக்குது. யோபு சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள், எடுத்து பாருங்கள். யோபுல யோபு 6:30, ஜாப் சாப்டர் 6:30 அண்ட் ஜாப் சாப்டர் 12:11. ஃபஸ்ட்டு ஜாப் சாப்டர் 12:11 போடுங்க. ஜோப் யோபு 12:11 எடுத்து படிங்க பார்ப்போம். வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது அல்லவா. பார்த்தீங்களா, வாயானது ருசி பார்க்குற மாதிரி இந்த செவியும் ருசி பார்க்குதான். உன் காதுகளில் தவறான வார்த்தை கேட்கும் என்று சொன்னால் அதை நீ கேட்காமல் இருப்பது நல்லது. உனக்கு தெரிந்தவர்கள், சொந்தக்காரங்கள் யாராவது பேசினா சொல்லணும், சாரி ஐ எம் நாட் ஹியர் டு லிசன் டு திஸ், ஐ எம் ஹியர் டு விசிட், சே ஹலோ டு யூ அண்ட் என்ஜாய் த ஒகேஷன், தட்ஸ் இட். ஐ எம் நாட் ஹியர் ஃபார் காசிப். அதுதான், அதுக்கு பேர் தான் காசிப், குசு குசுன்னு பேசுறது. அந்த கெட்ட வார்த்தையில் கேட்காதீங்க. மற்றவர்கள் பற்றி பேசுகிற காரியங்களை கேட்காதீங்க, அதுவும் ருசி தான். உங்கள் காதுக்கும் ருசி இருக்குது, கண்களுக்கு ருசி இருக்கிறது. சில பேருக்கு சில காட்சிகளை பார்த்தா சந்தோஷம், ஆபாச காட்சிகளை பார்த்தா சந்தோஷம். இந்த உலகத்தில் 3 காரியம் இருக்குது. இந்த 3 காரியம் எல்லாவற்றுக்கும் காரணம். கொலை செய்பவனுக்கும் சரி, திருடுவனுக்கும் சரி, கொள்ளடிப்பவனுக்கும் சரி, 3 காரியங்கள். கப்போ என்ன காரணம் புரியலையா? காசு, காமம், கர்த்தத்துவம். கர்த்தத்துவம் என்று சொன்னால் அதிகாரம், கவர்மெண்ட். சில பேருக்கு பதவியில் ஆசை இருக்குது, அதனால் கொலை செய்கிறான், திருடுகிறான், எல்லாம் செய்கிறான். சில பேருக்கு காசில் ஆசை இருக்கிறது, அதனாலும் கொலை செய்கிறாங்க, பதவிக்காக கொலை செய்கிறாங்க, காசுக்காக செய்கிறான். சில பேர் காமத்தில் ஆசை, அதனால் தங்கள் மீறி காரியங்களை செய்கிறாங்க. தெரியாமல் செஞ்சிட்டேன், தெரியாமல் செய்யலை. இட் வாஸ் இன்சைட் யூ ஆல் திஸ் டைம். வென் யூ கெட் அ சான்ஸ் அண்ட் அ பிளேஸ் யூ எக்ஸிபிட்டட். இது இத்தனை நாள் உனக்குள்ளாக இருந்தது, உனக்கு சமயம் வாய்த்த போது, சூழ்நிலை சரிவர வந்தபோது அது என்னாச்சு? வெளியே வந்துருச்சு. அப்போ எப்படி நீ தெரியாமல் செய்வ? போயினும் தற்கொலை பண்ணுற கூட தெரியாமல் பண்ணலை. ட்ரெயின் வருது, நல்ல வேகமாக வருது, ஏன் சைக்கிள் வரும்போது படுக்கிறது? தற்கொலை பண்ணுறவனுக்கு தெரியும் எங்கே படுத்தா சாவன்னு தெரியும், தெரிஞ்சு தான் போவான். ஹீ நோஸ் எவ்ரிதிங். சைக்கிளை போய் படுத்து பாருங்க, டபக் டபக்குன்னு இறங்கி போயிட்டே இருப்பான், ரத்தம் இருக்கும், சே சாக்கலையே நோ, அது முட்டாள்தானோ. பட் தற்கொலை பண்ணுறவனுக்கு தெரியும் இங்கே போய் நின்று இங்கே குதிச்சா சாவும். தெரியாமல் செய்யலை. ஹீ கன்சீவ்ட் த ஹோல் தாட்ஸ் and is exhibited when the time comes. தனக்குள்ளாக அது கர்ப்பம் தரித்து வைத்திருக்கிறான்,
அந்த நாள் வரும்போது அது பிள்ளை பிறக்கின்றது போல வெளியே வருகின்றது. எவனும் சொல்லாதீங்க, தெரியாமல் செஞ்சிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் பார்த்துட்டேன். நீ தெரிஞ்சு தான் எட்டி பார்த்த, தெரிஞ்சு தான் ஓட்ட வழியாக பார்த்த, தெரியாமல் பார்க்கல. தெரியாமல் பார்க்க தெரியுமா, ரூம் திடீர்னு போகிறோம், ஓகே ஐம் சாரி வந்து, அது வேறு விஷயம். அங்கே உள்ளே இருக்காங்க தெரியும், கதவு பூட்டாந்து திறந்து போகிறது, தெரிஞ்சு போகிறது, கதுக்கு மேலே எட்டி பார்க்குறது, தெரிஞ்சு பார்க்குறது, ஓட்டைக்குள்ளே பார்க்குறது, தெரிஞ்சு பார்க்குறது, இதெல்லாம் உண்மை. எல்லாரும் தெரிந்து தான் செய்கிறோம், ஆனால் சொல்வது தெரியாமல் செஞ்சிட்டோம்னு. டூ நாட் சீட் யூர் செல்ஃப். உன்னை நீ ஏமாற்றிக்கொள்ளாதே, பிகாஸ் யூ ஹாவ் அ பேட் டேஸ்ட். சொல்லுவாங்க தெரியுமா சில பேர், என்னப்பா உன் டேஸ்ட்டே சரியில்லை, இவளையா கல்யாணம் பண்ண, இவனையா கல்யாணம் பண்ண, உனக்கு தான் டேஸ்ட் சரியில்லை, உன் அப்பனுக்குமா டேஸ்ட் தெரியல, இவனை போய் மருமலை எடுத்திருக்காங்களே, இவளை போய் மருமலை எடுத்திருக்காங்களே, உன்னோட டேஸ்ட் ரொம்ப கேவலம்ப்பா. டேஸ்ட்டு பார்த்தீங்களா, எங்கெல்லாம் வேலை செய்து பார்த்தீங்களா, கல்யாணத்தில் கூட வேலை செய்யுது. அதுக்கப்புறம் புள்ள எப்படி பிறந்தோ அது ஒன்றும் பண்ண முடியாது, தட்ஸ் டிஃப்ரெண்ட் டேஸ்ட். பிகாஸ் இந்த டேஸ்ட்டு அந்த டேஸ்ட்டை கொண்டு வந்துச்சு, உண்மை தானே, பாவம் பாவத்தை பிறப்பிக்கும். ஸோ நம்ம டேஸ்ட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் காரியங்கள் நடக்கும். இஃப் யூ ஹாவ் அ கிங்டம் டேஸ்ட், யூ ஹாவ் அ கிங்டம் தாட்ஸ் ஆட்டிடியூட், யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் லைஃப். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிங்டம் டேஸ்ட்டை வளர்த்துக்கொள்ளணும். கிங்டம் டேஸ்ட் வளர்க்க சொன்னால் கிங்டம் பர்சன் யார், ஜீசஸ். அவரை உன் நண்பராய் மாற்றிக்கோள், உன் தாயாய் மாற்றிக்கோள், உன் தகப்பனாய் மாற்றிக்கோள், மனவாளனாய் மாற்றிக்கோள். அவர் எல்லா இதுக்கும் சூட் ஆவார், சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். வறுமையை நீக்கிடும் என்று பாட்டுகள் பாடினோம். சில ஊழியக்காரர்கள் கொஞ்சம் செழித்து வந்த உடனே அவர் அப்படி நல்லா இருக்காரு, நோ, பாடல் மட்டும் பாடுவீங்க, நல்லா வந்தால் ஒத்துக்க மாட்டீங்களா, யோசிச்சு பாருங்கள். ஏமாற்று வராக்களை நீ பற்றி பேசலாம், கத்தர் உண்மையாகவே ஆசீர்வதித்த சில பேர் நான் பார்த்துருக்கேன். நான் தே ஹாவ் ஃப்ளைட்ஸ், தே ஹாவ் ரோல்ஸ் ராய்ஸஸ், தே ஒர்க் ஃபார் காட், தே ப்ரே ஸோ மெனி ஹவர்ஸ். அவங்க சாட்சிகள் எடுத்து படிக்கும் போது அவங்களுக்கு கடந்து வந்த பாதை. நான் விளாட்டேன், தம்பியோட பேசணும் சொல்லுவேன் நான். ஒரு காலத்தில் நான் கூட தம்பி ரோல்ஸ் ராய்ஸில் குப்பரப்படுத்தான் போவேன். ஏன் அங்கிள்னு கேட்டான், எனக்கு பின்னாடி வலிக்கும் தம்பி, குப்பரப்படுத்தான் போகல. உண்மை கத்தர் கொடுப்பார், அவருக்காக உட்காந்து உட்காந்து ப்ரே பண்ணி காரியங்களை செய்யும்போது கத்தர் பார்ப்பார், என் மகனுக்கு உடம்பு சரியில்லை, நல்ல ஒரு காரை கொடுப்போம், சோஃபா மாதிரி குப்பரப்படுத்த போட்டோம், குப்பரப்படுத்திட்டே போவோம் தனியாக, கத்தர் கொடுப்பார். ஐயா, ராஜ்யத்தை பற்றி பேசுகிறோம், ராஜா என்று சொல்கிறோம், நீ பிச்சைக்காரனாக இருந்தால் எப்படி, யூ ஹாவ் டு ஹாவ் அ டேஸ்ட். நீங்கள் உங்களே நீங்களே குறைத்து கொள்ளாதீர்கள். சிம்பிள் லைஃப், சிம்பிள் லைஃப் என்று சிம்பிளாக இருக்கிற வித்தை காட்டுறது, எதுக்கு ஒரு போலியான வாழ்க்கை. நான் போன வாரம் உங்களுக்கெல்லாம் ரஜினிகாந்த் தெரிஞ்சிருக்கோம், அவரோட இன்டர்வியூ நான் பார்த்தேன், ரீசன் வெரி ரீசன் இன்டர்வியூ, தீபாவளிக்கு கொடுத்த இன்டர்வியூ. அவர் சொன்னார், அந்த ஆங்கர் ரொம்ப பிகு பண்ணான், சார் எப்படி சார் நீங்கள் சிம்பிள், சார் எப்படி சார் நீங்கள் கேட்டான், லுக்கிய வாட் யூ கால் சிம்பிள், I travel in a BMW, I go to 7-star hotel, I eat wonderful food, you call me simple, எதில் வச்சு கூப்பிட்றீங்க, முட்டாள் தனமாக நீங்கள் கேட்குறது, உண்மை தானே. நல்லா யோசித்து பாருங்க, அது ட்ரெஸ் சாதாரணமாக போட்டால் சிம்பிள், அவன் போடுற ட்ரெஸ் எக்ஸ்பென்சிவ் யாருக்கும் தெரியாது, இட்ஸ் எ லினின், இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் கிளாத், காட்டன் இல்லை, இட்ஸ் எ லினின், பார்க்க கசங்கின மாதிரி இருக்கும் ஆனால் உடம்புக்கு இதமானது, அது அதுதான் இருக்குது விலை உயர்ந்த துணி. உண்மை அதுதான், நாங்கள் சிம்பிளாக இருக்கோம். நோ நோ நோ, வென் காட் பிளெஸஸ் யூ என்ஜாய் இட், ஹல்லேலூயா, என்ஜாய் இட், டேஸ்ட் அண்ட் சீ, யுவர் லார்ட் இஸ் குட், யூ ஹேவ் அ கிங்டம் டேஸ்ட், நாட் அ சில்லி டேஸ்ட். இந்த உலகத்தின் ருசி எல்லாம் உங்களை கொண்டு போய் பாதாளத்தை தள்ளும், கத்தரை ருசிக்கிறவங்களுக்கு பரலோகம். நான் பாருங்கள் என்ன போட்டிருக்கேன், 34:8, கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க மனுஷன் பாக்கியவான், 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 நல்லா இருக்கணும், இட்ஸ் ப்ரிவிலேஜ்டு.
to have faith in God. It's a privilege. ஒரு பாக்கியம் எங்களுக்கெல்லாம். அவர் மேல் நம்பிக்கை வச்சுருக்கோம், அது நாங்கள் பாக்கியவான்கள். வி ஆர் ப்ரிவிலேஜ் பீப்புள். உங்களை நீங்களே தப்பாக இடப்போடாதீங்க. அது பாருங்கள், யோபு 6:30, ஜோப் சாப்டர் 6:30. என் நாவிலே அக்கிரமம் உண்டோ? என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ? பகுத்து அறியாதோ, அந்த கேள்விக்குறி, பங்க்சுவேஷன் மார்க். என் நாவிலே அக்கிரமம் உண்டோ? என் வாய் ஆகாதவளை பகுத்தறியாதோ? இதே சாப்டரை, இந்த சாப்டரில் ஜேம்ஸ் சாப்டர் 3 போய் படித்தீங்கன்னா, இட் டாக்ஸ் அபவுட் த மவுத். யாக்கோபு 3 எடுத்து படித்தீங்கன்னா, ஃபுல்லாக வாயை பற்றி தான் பேசியிருக்கோம். வாயானது, வாயானது, வாயானது அப்படியே சொல்லிட்டு போவோம். வாயானது ஒன்று தப்பு பண்ணால் ஹோல் பாடியும் பிரச்சனை தான். அது உள்ளே அமைதியாக இருக்கும், நாக்கு ஏதாவது சொல்லி போட்டு இருக்கும். அடி வாங்குறது யார்? கண், காது, தாடை, கை, கால். கால் சொல்லும், நான் பாட்டு சும்மா தானே இருந்தேன், நீ எதுக்கு வாயை திறந்து பேசுகிற? யோசித்து பாருங்கள், நல்லா பேசிகிட்டு இருப்பீங்க, ஏதாவது தப்பாக பேசுகிறீங்க, ஒரே கொத்து விடுவான். நான் கொத்திருக்கேங்க, பொய் சொல்லலைங்க. நான் அடிச்சிருக்கேன் நிறைய பேர் இந்தியாவில், சரியான கோவக்காரன். கிரவுண்டிலலாம் கிரிக்கெட் விளாடும்போதெல்லாம் அடித்தேன்னா ஆல் ஃப்ளாட் கீழே, நல்லா எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் வெயிட்லாம் சாப்பிட்டு நல்லா இருப்போம். ஸோ அடித்தேன்னா இந்த இதெல்லாம் அடி திரும்பிக்க டக்குன்னு போயிடும். பேசுனது வாய் தான், நாக்கு தான். அடி வாங்கினது யார்? காது, தாடை. ஸோ உங்கள் ருசி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். உங்கள் ருசியால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வர வாய்ப்புகள் உண்டு. உங்கள் காதுகளுக்கும் நாவுக்கும் பகுத்தறிகிற தன்மை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தை இங்கே கன்சீவ் ஆகி தான் இங்கே வெளியே போவோம். இங்கே கன்சீவ் ஆகலன்னு சொன்னால் நீ சரியாக பேச முடியாது, தான் பேசுவீங்க. பட் இங்கே சொல்லும், அவனை பார்த்து சொல்லு, நாயின்னு சொல்லு. நாய் என்ன பண்ணிச்சு? மனுஷனை நாயின்னு சொல்கிறோம், நாயை மனுஷன் சொல்கிறோமா? ஆக்சுவலி நாய் நல்ல மிருகம், நாய் யோசிக்கும், எதுக்கு எடுத்தாலும் என்ன வச்சு திட்டுறாங்களடா இவனுங்க, நான் என்னடா பண்ணேன். நான் யோசிக்கேன் என்னைக்கா, நான் நானும் யோசிச்சிருக்கேன். சிசமியும் கோபத்தில் ஏதோ சொல்லிட்டுவேன், நான் யோசிப்பேன், ஏன் எதுக்கு இவனை நாய் சொல்லணும்? நான் எனக்கு ஒன்றும் பண்ணலை, நான் என்னை கடிச்சிருக்கேன், 3 கடிச்சிருக்கேன், அது உண்மைதான். அது கோபம் இருக்குது, ரைட்டாக பிரெட்டு கொண்டு கையில் கடிச்சிருச்சுன்னு. ஆனால் எதுக்கு இவனை நான் நாய் சொல்லணும்? இவனை வேற மாதிரி திட்டிருக்கலாமே, எதுக்கு நான் நாயை சொல்லி திட்டணும்? அந்த மிருகம் ஒன்றுமே பண்ணலையே. சில விஷயங்கள் யோசிக்கணும். இதெல்லாம் பாரம்பரியமாக கற்றுக்கொண்ட வார்த்தைகள், வேறு யாரும் இல்லை. எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆக்களும் சொல்லுவாங்க, ஜனிய ஜனிய, நாய் நாய் இப்படிலாம் சொல்லுவாங்க. இதை நாங்கள் கேட்டு கேட்டு எங்களுக்கு என்ன செய்ய, ரத்தத்துக்குள்ளே கோவம் வந்தால் இந்த வார்த்தையை சொல்லணும், கோவம் வந்தால் இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு கற்றுக்கிட்டோம். பட் வி டோன்ட் மீன் இட் சம்டைம்ஸ். சில பேருக்கு திட்டுறதுக்கு அர்த்தம் தெரியாது, சொல்லுவாங்க, வார்த்தை தெரியும். அவங்க சொன்னால் நான் சொன்னேன், எனக்கு தெரியாது. அதனால் சில்ட்ரன்ஸ் லேர்ன் ஃப்ரம் அஸ். உங்கள் வீட்டு குழந்தைங்கள் சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன்லாம் பார்த்து கொண்டு இருக்காங்க, நீங்கள் என்ன மேன் அதையும் பார்க்குறாங்க. ஆர் யூ காட்லி பர்சன்? ஆர் யூ காட்லி மேன்? ஆர் யூ ப்ரே வாரியர்? அப்படியா இருந்தால் பிள்ளைங்க அதை ஃபாலோ பண்ணும். அது சில பாருங்க, நம்ம பையன் இருக்கான், கடந்த வாரத்தில் உடம்பு சரியாமல் இருக்கான் வேக்சினேஷன் போட்டு. ஆனால் அதுக்கு முந்தைய வரலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் மாதிரி இருப்பான், ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அது ஜட்டியை போடுறது, அது சாக்ஸை போடுறது, அது கையில் வச்சுருப்பான். ஆனால் கையிலேருந்து வலை வராது, பறக்க முடியாது. ஆனால் எண்ணமெல்லாம் ஸ்பைடர்மேன் தான், குதிக்கிறது, அங்கே போகிறது, வருது. போன வாரம் என்ன மேனாக இருந்தீங்க தம்பி? போன வாரம் ஸ்பைடர்மேன், இந்த வாரம் சிக்மேன். அமைதியாக அப்படியே பொட்டில் எங்கள் பார்க்க மாதிரி அப்படியே, அங்கிள் உடம்பு சரியில்லை அங்கிள், என்னடாது நம்ம பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா? இந்த சிறு பிள்ளைங்களும் கவனிக்கணும் நீங்கள், தே அப்சர்வ் ஸோ மெனி திங்ஸ். ஸ்பைடர்மேன் இதெல்லாம் ஃபேண்டசி, அவங்க சந்தோஷத்துக்காக பார்க்குறாங்க. ஆனால் தே வாட்சிங் யூ ஆஸ் வெல், வாட் யூஆர் டாக்கிங், நீ என்ன சொல்கிறீங்க,
அதை புள்ள கேரி பண்ணும். நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். உன் வார்த்தை உனக்குள்ளே இருந்தால் பிள்ளைக்குள்ள அந்த வார்த்தை இருக்கும். உனக்குள்ள அந்த வார்த்தை இல்லை சொன்னால் வேறு வார்த்தை இருந்தால் அதே வார்த்தை தான் உன் பிள்ளைக்குள்ளேயும் இருக்கும். ஸோ இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். டேஸ்ட், டெவலப் த டேஸ்ட். சாம்ஸ் சாப்டர் 119:103. சங்கீதம் 119:103 வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். இதை விட்டுட்டு எதுக்கு வேற வார்த்தை பேசுவானே? வேதத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே, சும்மா படிக்காதீங்க. ஆண்டவரே, இதை நான் ருசிக்க பூரம் படித்து பாருங்க. ஒவ்வொரு வார்த்தை படிக்கும்போது வேலை செய்யும். சில பாடலாம் பாடும்போது, எஜமானன் பாடும்போதெல்லாம் எனக்கு எல்லாம் உள்ளுக்குள்ளே வரும் வார்த்தை. அந்த பிளஸ் த லார்ட் ஹூ மை சோல் பாடுவான், ஆன் த டே மை டைம் ஹஸ் கம், மை என் ட்ராஸ் நியர். என் வாழ்க்கை முடிய கட்டத்துக்கு வந்துட்டு வரே, எல்லாம் முடிய போகுது, ஆனால் என் வாழ்க்கை என் ஆத்மா உண்மையே பாடுமாண்டு வரே. அதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அவருடைய வார்த்தை இனிமையானவர்கள், தேனிலும் மதுரமும். இன்ப தேன் வந்து பாயது காதினிலே, ஆனால் இங்கே என்னவாம், தேனிலும் மதுரமாம். இட்ஸ் பெட்டர் தன் த டே ஹனி. அவ்வளோ டேஸ்ட்டு, டேஸ்ட் அண்ட் சி. அதான் அந்த வார்த்தை அழகாக சொல்கிறார், டேஸ்ட் அண்ட் சி. கம் ஆன், டேஸ்ட் அண்ட் சி. என் கத்தரை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், டேஸ்ட் மை லார்ட். என் கத்தரை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னென்னமோ டேஸ்ட் பண்ணிட்டீங்க, கண்ட கண்ட ஹோட்டல்லாம் தின்னுட்டீங்க. கம் டு மை ஹோட்டல், இட்ஸ் ஜீசஸ் ஹோட்டல். அவரை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்ல ஹோட்டலில் போயிட்டுருப்போம், திடீர்னு நாக்கு செத்து போயிடும். வேறு எதாவது ஹோட்டல் இருக்கா, டேஸ்ட்டாக இருக்கான்னு போய் அங்கே போவோம். அது நடக்கிறது வழக்கம். இன்றைக்கி நாங்கள் சிக்கன் சாப்பிடும், அந்த கடைக்கு போய் இந்த கடைக்கு போய், அந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீ எங்கேயும் போக மாட்டீங்க. ஏன்னா இதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் டேஸ்ட், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஹலலூயா, டேஸ்ட்டை கத்தரை கொடுத்து கொண்டே இருப்பார். ஹலலூயா. யோபு 6:6, ஜோப் சாப்டர் 6:6. ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ? முட்டையின் வெள்ளை கருவில் சுவை உண்டோ? பாருங்களேன், எவ்வளோ இந்த வேதத்தில் போடாத வார்த்தை இல்லைங்க. உப்பில்லாமல் பதார்த்தம் சாப்பிட முடியுமோ? இந்த உலகத்தில் தேவன் இல்லாமல் வாழ முடியுமோ? கேன் இமேஜின், கத்தர் இல்லாமல் ஒருவரும் வாழ முடியாது. ஐ யூஸ்வலி சே திஸ், த மோஸ்ட் ட்ராஜடி, மோஸ்ட் வாழ்க்கையில் கஷ்டமான விஷயம் தெரியுமா, உன் கணவன் செத்து போகிறதோ, உன் மனைவி செத்து போகிறதோ, உன் பிள்ளை செத்து போகிறதோ, உன் தாய் செத்து போகிறதோ இல்லை, நீ பிறந்த பலனை அடையாமல் போவது. இஃப் யூ டோன்ட் நோ வாட் இஸ் த பர்பஸ் காட் ஹஸ் ப்ராட் இன் டு திஸ் வேர்ல்ட், தட் இஸ் த மோஸ்ட் ட்ராஜடி. செத்தன்னு சொல்லுவாங்க, எதுக்கு பிறந்த நாள் தெரியல தம்பிவேன், 50 வயசு 60 வயசு 60 வயசாச்சு, இப்படியே இருந்தால் ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லை, செத்து போனேன். தட் இஸ் த வேர்ஸ்ட் திங். இன்னும் பில்லிகிராம் சாகும்போது உலகம் அழுதது. பரிசுத்தவான் ஐயா, அவர் 100 வயசு வாழ்ந்துட்டார், ஆனாலும் ஃபீல் பண்ணாங்க, பிகாஸ் இட் ஹட் அ கிரேட் மினிஸ்ட்ரி. ஹீ இஸ் ஃபில் த பர்பஸ் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தரின் சித்தத்தை செய்து முடித்தார். கர்த்தரின் சித்தத்தை செய்து முடிக்கிறவனுக்கு தனி பேர் ஐயா, தனி பேர். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ கத்தர் அழைச்சிட்டார் வந்து நிற்கிற மேடையில் தூக்குறனு இல்லை. இஸ் 24/7 இஸ் வாட்சிங் யூ, 24/7. நீங்கள் எஸ்கேப் ஆகவே முடியாது. சாங் ஆஃப் சொலமோன் 2:3, உன்னத பாட்டு 2:3. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சியாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. இந்த
அதிகாரத்தை ஃபுல்லாக படித்தீங்கன்னா, என் இயேசு சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், இந்த அருமையான பாட்டு இருக்குது தெரியுமா? அப்படியே வர்ணிக்கிறான் சாலமோன், கத்தரை அணு அணுவாக ருசிக்கிறான், அணு அணுவாக ருசிக்கிறான், கத்தரை ருசிச்சு ருசிச்சு அவன் எழுதுகிறான். அதுதான் உன்னத பாட்டு. இயேசுவே என் ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரம் கலில் சிறந்தோ, பதினாயிரம் கலில் சிறந்தோ, காட்டு மரங்களின் கீச்சிலி போல் இந்த நேசர் ஐதோ நிற்கிறா, நாமம் ஊற்றுண்ட பரிமலமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். யோ பாருங்க, வரைஞ்சிக்கிட்டே போகிறாங்க. இதுதாங்க டேஸ்ட்டு. சில பேர் சொல்ல மாட்டீங்க, பா அந்த வீட்டில் பிரியாணி போட்டாங்கப்பா, சும்மா ஒவ்வொரு கறி பீஸும் எடுத்தா இவ்வளோ பிரிசு இருக்குப்பா, எடுத்தா சும்மா சொட்டு சொட்டு நெய் ஊற்றுதுப்பா, அது எடுத்து கடிச்சோம் பாரு, வாய்க்குள்ளே போனதே தெரியல, இந்த ரஸ் அரிசி இருக்குல்ல மொட்டை மொட்டையாக இவ்வளோ லென்த்தாக இருக்குது. வர்ணிப்பாங்க பாருங்க, சில பேர் சாப்பாடை வர்ணிப்பாங்க. அந்த அந்த ரைஸ் எடுத்து தூவுனா பூ கொட்டின மாதிரி இருக்குப்பா, அப்படி உத்திரியாக இருக்குப்பா. இதுதான் ரசிக்கிறது, இதுதான் சாலமோன் பண்ணியிருக்கான். இஸ் த டேஸ்ட், கிங்டம் டேஸ்ட். டெவலப் யுவர் டேஸ்ட், டெவலப் யுவர் டேஸ்ட். கத்தரை ருசித்தவனுக்கு சாவு ருசி கிடையாது, தெரியுமா? ஹல்லேலூயா. மத்தேயு 16:28, மேத்யூ சாப்டர் 16:28. இது ரொம்ப அருமையான வசனம். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சில பேர் சொல்கிறாங்க நித்திரை அடைந்திருக்கிறார், மரணம் அடையில் என்ன அடைஞ்சிருக்காங்களா, நித்திரை அடைந்திருக்கிறார். அதுதான் அது, அவர் ராஜ்யம் வர வரைக்கும் அவன் நித்திரை கொள்வாங்க, மரணம் அடைவதில்லை. மரணம் யாருக்கு தெரியுமா? துர்மார்க்கனுக்கு மட்டும்தான் மரணம், அவனுக்கு நியாய தீர்ப்பே தேவையில்லை. இஃப் இஸ் அ சின்னர், வை நீட் இட்? ஹெவன், ஹெவனில் தான் உங்களுக்கு ரேங்க்ஸ் இருக்குது, ஹெல்லில் எல்லாமே கொடியது தான், நரகத்தில் எல்லாமே கஷ்டந்தான். எல் எதில் போட்டாலும், எண்ணெயில் போட்டாலும் கஷ்டந்தான், நெருப்பில் போட்டாலும் கஷ்டந்தான், போட்டு வறுத்து எடுத்தாலும் கஷ்டந்தான். ஹெவனில் ரேங்க்ஸ் இருக்குது. கத்தரை ருசி பார்த்தவர்களுக்கு மரணம் கிடையாது. ஹல்லேலூயா. டெத் இஸ் அ வீசா ஃபார் ஹெவன். நான் தான் சொல்வேன் எப்போதுமே, மரணம் வருதா அதுதான் எனக்கு வீசா பரலோகத்துக்கு போகிறதுக்கு. ஹல்லேலூயா. தட் இஸ் அ கேட் வே டு ஹெவன். அது எங்களை மேற்கொள்ளாது, நாம் அதை மேற்கொள்வோம். ஹல்லேலூயா, நாம் அதை மேற்கொள்ளுவோம். டேஸ்ட் இஸ் த காஸ் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். டேஸ்ட் ருசி தான் இல்லாத காரணம். தெரியாமல் போயிட்டேன்ப்பா, தெரியாமல் பண்ணிட்டப்பா, தெரியாமல் பேசிட்டேன்ப்பா, தெரியாமல் சாப்பிட்டேன்ப்பா, தெரியாமல் ருசிச்சிட்டப்பா, ருசி தான் எல்லாமே, ருசி தான் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ருசி தான். சாவு கூட ருசிக்கிறாங்க சில பேர், ஆனால் நமக்கு அது ருசி இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு நேராக பரலோகம்தான். ஹல்லேலூயா. நாய் திருப்பினாலே கத்தரோடு இருப்போம் நாங்கள். கத்தரோட கத்த சொல்வார், உனக்கு அந்த ரேங்க், உனக்கு தேர்ட் ரேங்க், உனக்கு ஃபோர்த் ரேங்க், உனக்கு ஃபிஃப்த் ரேங்க், அவனவனுக்கு உண்டான பலன் என்னோடு வருகிறது. தட் இஸ் கால் த ரேங்க்ஸ். ஐ காட் த ரிவார்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அக்கார்டிங் டு தட் டீட்ஸ். நீ என்ன செய்றியோ அதுக்கு உண்டான பலன் கத்தர் கொடுப்பா. பில்லி கிராம்க்கு மட்டும் அப்படி கொடுத்துருக்காங்க பரலோகத்தில், அவர் அவ்வளோ செஞ்சார் கொடுத்தாங்க, உனக்கு அவர் வீட்டு வாசலில் கொடுத்துருப்பாங்க சின்னதாக. பரலோகத்தில் ரேங்க்ஸ் இருக்குது, பலன்னா தான் பலன். எல்லோரும் அங்கே பார்ஷாலிட்டி இல்லை, பச்சைவாதம் இல்லை, ஆனால் பலன் இருக்குது. ஒடுக்க மாட்டார்கள், ஆனால் பலன் இருக்குது. அவனுக்கு உண்டான பலன் கொடுத்தவர் கத்தர், அதுதான் அந்த வார்த்தை சொல்லப்படுது. என்னோடு இருப்பவர்கள்
என்னை செய்பவர்களுக்கு மரணம் இல்லை. ஹலலூயா, ஹலலூயா, தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை யோவான் 8:52 எடுத்து பாருங்க. ஜான் சாப்டர் 8:52. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மறுத்தார்கள். நீயோ, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். பாருங்களா, ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் மறித்தாலாம், மறித்தார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் வாழ்ந்த காலம் பிதாவின் காலம், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க காலம் பரிசுத்தாவின் காலம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு பிதா பேசின காலம், புதிய ஏற்பாடு இயேசு பேசின காலம், கடைசி நாட்கள் ஆவியானவர் பேசுகிற காலம். அவங்களையும் இயேசாமி கல்வாரி சிலுவையில் பாதாளத்துக்கு சென்று திருவுகோலை எடுத்து அனைவரையும் காப்பாற்றினார். அதான் சொன்னார், என்னை பாருங்க, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. பரிசுத்தவான்கள் மரணம் சந்தோஷமான மரணம், சந்தோஷமாக பாய் சொல்லுவாங்க, போயிட்டு வாங்க ஐயா, எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க, தேங்க்யூ ஐயா, நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம் ஊழியத்தை அப்படின்னு தொடர்ந்து செய்வாங்க மக்கள். இன்றைக்கி பில்லிகரமானது ஆரம்பித்த ஊழியம் ஃப்ராங்க்லி கிரகம் செஞ்சு கொண்டிருக்கிறார், தொடர்ந்து போய் கொண்டிருக்க லைஃப். ஈ ஸ்டார்டட் டிஜிஎஸ் தினகரன் ஆரம்பித்த ஊழியம் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பட் தே நாட் டைட், தே ஆர் ரிலாக்ஸிங், நித்திரை அடைந்து கத்தருக்காய் காத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தருடைய நாள் வரும்போது அவர்கள் எல்லோரையும் நம்ம பார்ப்போம், எழுந்திருப்பார்கள், எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4:11-13 எடுங்க, நல்ல அருமையான வசனம் இது. பிலிப்பியர்கள் நிருபம் 4:11-13. வீட்டில் சான்ஸ் கிடைக்கும் போது யாக்கோபு 3 ஒருவாடி படித்து பாருங்க, ரொம்ப ரொம்ப அது வாய்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கும். படிங்க தம்பி. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க, அதாவது போதும் என்று மனதே பொன்சியம் விருந்தான். போதும்ப்பா, இது போதும், கத்தர் கொடுத்துருக்கா, இது இதை வச்சு சந்தோஷமாக இருப்போம். பெரிய வீடு தான் வேணும், எனக்கு 8 வேணும். நீ படுக்க போகிறது ஒரு மூலையில், எதுக்கு 8? இருக்கிற இடத்த கொடுத்துருக்காரா, சந்தோஷம் மனரம்யமாயிரு. அப்புறம் அடுத்து, தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பெலப்படுத்திய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு. கத்தர் உன்னை ஒரு சூழ்நிலையில் கொண்டு போகிறான்னு சொன்னால், it is a trial period, you have to taste the trial. Nidhiman sodhikapattu ponnaga vilangugiran. Hallelujah, hallelujah. Test varudhan sonna edhukku, they going to check you whether you qualified or not. Mock exam varudhan sonna unne pasanga ella ulundu ulundu padikranga edhukku, nalla mark edukano, தன்னை திறமையாக காட்டணும்னு சொல்லி படிக்கிறாங்க. ஏ ஸ்டார் எடுக்கணும், ஏ எடுக்கணும், பி எடுக்கணும், இதுதான் ரேங்க்ஸ். டெஸ்ட்டு வருதுன்னா யூ ஹேவ் டு ரெடி ஃபார் த டெஸ்ட். எனக்கு டெஸ்ட்டு வேணான்னு சொன்னால் யூ நாட் குவாலிஃபைட். நீ நீதிமான் என்று சொன்னால், நல்லவன் என்று சொன்னால், ரைச்சஸ் மீன்ஸ் ரைட் பிஃபோர் த லார்ட், யுவர் ரைச்சஸ், கர்த்தருக்கு நேராக சரியாக இருப்பது தான் ரைச்சியஸ். நீதிமான் என்று சொன்னால் உனக்கு டெஸ்ட்டு வரும், ஆனால் அவர் உன்னோடு இருந்து உன்னை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனெல்லாம் எழுதி வச்சு படித்து பாருங்கள், ருசித்து ருசித்து படுங்க. நான் தாழ்ந்திருக்கும் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எங்கேயாவது போய் நான் ஹம்பலாக இருக்க இருந்து பழகு, அதே கத்தர் இன்னொருத்தர் வந்து உயர்த்துவார். ஈ கேன் சேஞ்ச் சிச்சுவேஷன்ஸ். அதற்கு நான் விட்டு கொடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக, please don't send your children to far away to study. இது நான் அனுபவத்தில்
இன்னும் சில பேர் பேசி என் கற்றுக்கொண்டேன். ஒரு சில பெரிய ஆக்கள் சொன்ன வார்த்தை இது, ப்ளீஸ் டோன்ட் சென்ட் யூர் சில்ட்ரன் டு ஃபார் அவே. லைக் அங்கே போய் படிக்கட்டும், இங்கே போய் படிக்கட்டும், படிக்கிற பொருள் வீட்டில் இருந்தாலும் படிக்கும், பக்கத்து காலேஜில் நல்லா படிக்கும், தூரம் போய் படிக்கணும் அவசியம் இல்லை, அங்கே போய் படிக்கட்டும். பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுத்து அனுப்புறது, இத்தனை வருஷம், 18 வருஷம் நீ உன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்த பற்றியா, எல்லாவற்றையும் மறந்து அந்த 3 வருஷத்தில் கண்ட காரியங்களை உள்ளே எடுத்துக்கொள்ளும், எல்லாம் வீணாக போகும் வாழ்க்கை. என் பிள்ளைய நான் அனுப்பிச்சனே, அதையோ அதமானேன், என் பிள்ளை என்னை விட்டு போச்சேயா, நல்லா இருந்தாயா, குடிக்கிறான், வெறிக்கிறான், கண்டபடி சுற்றுறான், கண்ட கண்டமாக பேசுகிறான், கண்ட நேரத்துக்கு வெளியே போகிறான் வரான், கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? பிகாஸ் யூ லாஸ்ட் யுவர் கண்ட்ரோல். வென் யூ ஹேவ் அ கண்ட்ரோல், எவ்ரி திங்ஸ் அண்டர் கண்ட்ரோல். ஹலலூயா, ஹலலூயா. வென் யூ ஹேவ் அ கண்ட்ரோல், எவ்ரி திங்ஸ் அண்டர் கண்ட்ரோல். ப்ளீஸ் டூ நாட் சென்ட் யுவர் சில்ட்ரன் ஃபார் அவே டு ஸ்டடி. தே மே பி அகடமிக்லி குவாலிஃபைடு, நல்லா படித்து வருவாங்க, பட் ஸ்பிரிச்சுவலி டெட். No church, no worship, no prayer time, nothing. இன்னைக்கு யூனிவர்சிட்டி போகிற பிள்ளைங்க, தூரமாக இருக்கிற பிள்ளைங்க, எத்தனை பிள்ளைங்க 3 வேளை ஜெபம் பண்ணுது, பைபிளை படிக்குது? உண்மையை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம், கத்தருக்கு முன்பாக சொல்ல முடியாது. டைம் இல்லை, நேரம் இல்லை. கத்தர் படுக்க போட்டால் நேரம் நிறைய இருக்கும். கத்தருக்கு நேரம் இல்லை என்று சொல்கிறதை நிறுத்தி கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் டூ நாட் சே ஐ ஹாவ் நோ டைம் ஃபார் காட், ஐ ஹாவ் நோ டைம் ஃபார் ப்ரேயர், ஐ ஹாவ் நோ டைம் ஃபார் ரீடிங் பைபிள். டூ நாட் சே தட். காட் வில் மேக் யூ டைம். இஃப் யூ புட்ஸ் இன் எ பெட் 24/7, தென் யூ சி வேர் த டைம் கம் ஃப்ரம். உனக்கு வேறு வழி இல்லாமல் எடுத்து படிப்பேன். நல்லா இருக்கும் போது கத்தரை தேடு, கத்தரை உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. Walk with pregnancy to develop your taste. இந்த பிள்ளை ஜாட்சிகள் பார்த்தீங்களா, அது இன்னி வரைக்கும் வாயில் வரமாட்டது. அது எப்படி சொல்கிறது, பிள்ளை பிள்ளை தாட்சியா, சரியா? ஆ பரவாயில்லையா, பிள்ளை தாட்சி. நான் பிள்ளை தாட்சி பிள்ளை தாட்சி சொல்கிறது, இன்னும் புள்ள பிடிக்க சொல்கிற மாதிரியே சொல்கிறது. அவங்களுக்கு நல்லா இருப்பாங்க. அந்த வயிற்றில் புல் வந்ததுக்கப்புறம் என்னங்க இது வாங்கி கொடுங்க, என்னங்க அது வாங்கி கொடுங்க, என்னங்க அது சாப்பிடணும்னு தின்னு 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 புல்லை கொடுக்குறதுலேயே தான் கொளுத்துருவாங்க. அந்த கல்யாணம் பண்ணி அந்த 1 வருஷம் அழகாக இருப்பாங்க. புல்லை வந்ததுக்கப்புறம் புல்லை குட்டியாக இருக்கும், அம்மா பார்க்கணும் குண்டாக இருப்பாங்க, ஷேப்பே மாறிப்போ. இட்ஸ் ட்ரூ, பிகாஸ் தே டெவலப் த டேஸ்ட் வித் த ப்ரெக்னன்சி. காத்தால் ஒரு சாப்பாடு, ராத்திரி ஒரு சாப்பாடு, அங்கே போய் சாப்பாடு, பிள்ளை வச்சுருக்கனா வீட்டில் கூட சாப்பாடு கொடுப்பாங்க, வந்து சாப்பிட்டு போங்க, வந்து சாப்பிட்டு போங்க. அதான் சொல்கிறது, யூ ஹாவ் டு ஹாவ் அ ப்ரெக்னன்சி டு டெவலப் யுவர் டேஸ்ட். கத்தரை உங்களுக்குள்ளாக வைத்திருக்க வேண்டும். உங்களுக்குள்ளாக கத்தர் வைத்த காரியங்களை நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க. நீங்கள் எங்கே போனாலும் அந்த எண்ணம் உங்களுக்குள்ளாக போகிறது, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளாக போகிறது. அது டேஸ்ட்டை வளர்த்துக்கொள்ள வேண்டும். பார்க்குற மக்களோடு நீங்கள் பேசுகிற காரியம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உனக்கு வாயிலுக்கு வந்து வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் தேனிலும் மதுரமாக இருக்க வேண்டும். அவன் சொல்லணும், இந்த மகனோடு பேசும்போது ஒரு வித்தியாசம் இருக்கிறது, இந்த மகளோடு பேசும்போது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கிறது, அவங்களோட சேர்ந்து இருக்க ஆசைப்படுறேன். ஐயோ அவன் வேணாயா, அவன் வாயை திறந்தாலே என்னால் இருக்க முடியான்னு சொல்லக்கூடாது. உங்களோட பேச ஆசைப்படணும், அப்படியாய் பேச வேண்டும். டெவலப் யூர் டேஸ்ட், பிகாஸ் ட்ரை போனுக்கும் டேஸ்ட் இருக்குது, உலர்ந்த எலும்புகளுக்கும் டேஸ்ட் இருக்குது. உயிர் பெற்று எழுமாம் கத்தருடைய கத்தரை ருசித்த எலும்புகளுக்கு சும்மா இருக்காது. ஹலலூயா. அது காய்ந்திருந்தாலும் கத்தரை ருசிக்கும் போது எல்லாம் உயிர் பெற்று எழும்போம். ஹலலூயா. எழுந்திருப்போமா? இந்த காலகட்டத்தில் ஏத்தியஸ்ட், நாஸ்திகன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமானவன் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவன் எதிரி அல்ல, அவன் நாஸ்திகன், கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கான். ஆனால் கிறிஸ்துவன்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதியாக காணப்படுகின்றான். ஏனென்றால் அவன் கிறிஸ்து என்ற பெயரை போற்றிக்கொண்டு தன் மேலே சொல்லிக்கொண்டு எல்லா அட்டுழியும் செய்யும்போது எத்தனையோ மக்கள் இடருண்டு போவதை காண்கிறோம். அப்படியே வாழக்கூடாது. ஹானஸ்ட் ஏத்தியஸ்ட் இஸ் மச் பெட்டர் தென் த ஹிப்போக்ரைட் கிறிஸ்டியன். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன்
ராஜ்யத்துக்கு அவன் பாட்டு வாழ்ந்துட்டுருப்பான், அவன் எதையும் பேச மாட்டான். ஆனால் கிறிஸ்துவன் நான் சர்ச்சுக்கு போகிறேன் வரேன் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவன்கிட்டருந்து புறப்படுற வார்த்தைகள், அவன் செய்கிற காரியம் யோசிப்பாங்க, இவங்க நான் சர்ச்சுக்கு போகிறேன் சொல்கிறாங்க பண்ணுறேன் சொல்கிறாங்க ஜேசுன்னு சொல்கிறாங்க பண்ணுறதெல்லாம் வித்தியாசமாக இருக்கே, இவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பான் போல அப்படின்னு எத்தனையோ பேர் போயிருக்காங்க. காந்தியே அப்படி தான் போயிட்டார், காந்தி இயேசுவை பார்க்கல, கிறிஸ்துவனை பார்த்துட்டு போயிட்டார். அவங்களாம் சோம்பேறி பார்க்கணும், சர்ச்சில் தூங்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்தால் தூங்காதீங்க, சில பேர்லாம் கண்ணை மூட்டை அப்படியே சொக்குவீங்க, வார்த்தையை கேட்க ஆசையாக ஓடிவாங்க. டெவலப் எ டேஸ்ட் இன் யோர் இயர்ஸ் அண்ட் நோஸ் அண்ட் மவுத் அண்ட் ஐஸ். நல்லதை காணணும், நல்லதை கேட்கணும், நல்லதை பேசணும். அந்த மூணு மங்கி இந்தியாவில் வச்சுருப்பாங்க ஃபோட்டோ, காதை மூடி இருக்கும், வாயை மூடி இருக்கும், கண்ணை மூடி இருக்கும். கெட்டதை பார்க்கக்கூடாது, நல்லதை பார். கெட்டதை பேசக்கூடாது, நல்லதை பேசு, நல்லதை கேளு என்று சொல்லும். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. இந்த வேளையில் உங்களுக்குள்ளாக தாவீது இடறி விழுந்தான். பச்சை பால் மேல் காதல் கொண்ட நிமிஷம் நிமித்தமாக இடறி விழுந்தான். ஊரியாவை கொன்றதுமல்லாமல் அவளை திருமணம் செய்து கொண்டான். விழுந்து போனான், அவன் டேஸ்டில் பிழை வந்தது. ஆனாலும் அவன் தன் தவற்றை உணர்ந்த போது, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை விட்டு இடாத பார்த்துக்கொள்ளும் ஐயா, ஆண்டவரே உன்னை பரிசுத்தாவை விட்டு எடுத்துடாது ஆண்டவரே, ஏன்னா அதை ருசி கண்டவன். வேதம் சொல்லுது, a man after God's own heart, இருதயத்துக்கு ஏற்றவனா. நீயும் நானும் அப்படி இருக்கிறோமா? இந்த காலை வேளையிலே தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறோமா? தேவனை சார்ந்து வாழ்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். We need to have a kingdom taste. We need to have a developed taste, which means we have to be pregnant. We have to have all the things in our body. கத்தர் வைத்திருக்க சித்தம் உனக்குள்ள விளங்க வேண்டும், கத்தர் வைத்திருக்க நோக்கம் உனக்குள்ள விளங்க வேண்டும். கத்தர் அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடுமா? தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. காட்டு மரங்களின் கீச்சிலி போ, இந்த நேசராய்தோ நிற்கிறா. காட்டு மரங்களின் கீச்சிலி போ, இந்த நேசராய்தோ நிற்கிறா. நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சீரந்தோ, பதினாயிரங்களில் சீரந்தோ. அவரிடது கையின் தலைக்கு வலகரத்தாலே தேற்றுகிறா, அவரிடது கையின் தலைக்கு வலகரத்தாலே தேற்றுகிறா. அவர் நேசத்தால் சோகமானே, இன்மேல் பரந்த கோடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே, இன்மேல் பரந்த கோடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சீரந்தோ, பதினாயிரங்களில் சீரந்தோ, பதினாயிரங்களில் சீரந்தோ, பதினாயிரங்களில் சீரந்தோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நேசத்தால் சோகமான, அவருடைய நேசம் உண்மையில் படரட்டும் இந்த நாளிலும். கர்த்தருக்குள்ளாக உன்னுடைய ருசியை மாற்றிக்கொள். இதுவரை உலகத்துக்கு ருசித்தவனாக இருந்திருக்கலாம், உலகத்தை ருசி பார்த்த காரியங்களாக இருந்திருக்கலாம், ஆனால் இன்று ஒரு முடிவெடு, நான் ராஜ்யத்தை ருசிக்கப் போகிறேன். என் ராஜா, ராஜாதி ராஜா,
ஹல்லேலூயா. நான் சேவிக்கிற தேவன் இரட்சகரும் சுகமாக்கரும், அதற்கு மேலாக அவர் ராஜா, நீ அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இளவரசரும் இளவரசிகளும், ஹல்லேலூயா. பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் ஹேவ் த டேஸ்ட் ஆஃப் கிங்டம். A kingdom taste is most important in your life. You have to have a pregnancy to have the taste, to develop the taste. You carry all your talents in your body. Do not sit next to barren. மலட்டு ஆக்கள் பக்கத்தில் போகாதீங்க, உட்காராதீங்க. தங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இல்லாமல், தங்கள் வாழ்க்கையில் ஒரு சித்தம் இல்லாமல், எங்களுக்கு எதுவுமே இல்லை, இப்படியே வாழ்ந்துட்டு இப்படியே செத்துருவோம், இதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லைன்னு சொல்ற பக்கத்தில் போகாதீங்க. தே ஆர் மலடுகள், மலட்டாக்கள், அவர்கள் பக்கத்தில் போகாதீங்க. We are pregnant. We have a will of God in our life. We have a taste of Jesus in our life. We are pregnant. We are full of all the talents. We are pregnant. We have a taste of God. Hallelujah. Be like that. Do not be barren. Be pregnant in God's will. Hallelujah. கர்த்தருடைய சித்தம் உனக்குள்ள செயல்படட்டும். கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். Hallelujah. கரங்களை தட்டி மகிமை செலுத்தும். Hallelujah. Hallelujah. இயேசுவே, நீர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை விட்டு நாங்கள் போக மாட்டோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் எது வந்தாலும், எது நடந்தாலும், என்ன பண்ணாலும் ஆண்டவரே, அப்பா நீர் தான் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. நீர் மட்டுமே எங்கள் தெய்வம் ஆண்டவரே. ஏனென்றால் உம்மை தான் நம்பியிருக்காண்டவரே, உம்மை மட்டுமே நம்பியிருக்காண்டவரே. இயேசுவே, நீர் தான் எல்லாம் ஆண்டவரே. இயேசுவே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தூணால் கூடாத ஒன்றுமில்லை. ராபாபா ரீகா ராபா, என் தேவன் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவரை நம்பியிருக்க மக்களுக்கு ஒருபோதும் குறைவில்லை. இயேசுவை ருசித்து பாருங்க, நீங்கள் பாக்கியவான்கள். Have the kingdom taste. God will bless you. God is blessing you. God is blessing you. Oh, Reba La Shikaraba. Yesuve, idho inedelthir paarthukondru makkalanavare. Yesuve, edho theveyode in devanin valki seiyamaatara matra matra yekkathirukaya. Right now the God presence, oh Reba La Shikava, is entering into your room. God presence enter into your room. Oh Reba La Shikaraba. Oh Raba Reba La Bara. He is going to change your lifestyle. Have the taste of kingdom. God is going to change you. Hallelujah. Do not be dismayed. Do not be worried. Oh Reba Li Shakaraba. Enna vyadhiya irukalam, enna vedaniya irukalam, கர்த்தர் இப்போது மாற்றுகிறார். அவருடைய வல்லமை உன்மேல் நிழலாடுகிறது, உன்னை மூடுகிறது. அவருடைய மகிமையின் மேகம் உன்னை மூடுகிறது. In the name of Jesus, receive the healing, receive the anointing. Hallelujah. வாஷிகாரவ ஓவத்ரி மாஸ்ரதிக்க ஆண்டவரே, இதுவரை ருசி பார்த்த காரியங்களை ஆண்டவரே, உலகத்தின் காரியங்களை அறவே தள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆதாம் ருசி பார்த்த காரியங்களை நாங்கள் தள்ளுகிறோம் ஆண்டவரே. என் தேவனை ருசி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் அப்பா ரத்தம் சிந்திய தேவன் ரத்தத்தை ருசி பார்த்திருக்கோம் ஆண்டவரே. சரீரத்தை ருசி பார்த்திருக்கானவரே. இந்த உடன்படிக்கை பெட்டி இனி வேற எதையும் ருசி பார்க்காதவரே. ஏனென்றால் ராஜ்யத்தின் ருசி எங்களுக்குள்ளாய் வந்து விட்டான. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஒவ்வொருத்தரும் மாஸ்டர் ஆண்டவரே, சகல துதிகன மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரே, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே, மறவாதே, மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும், இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்தாவே அன்னியின் ஐக்கியமும், ஒரு புத்தி கட்டாத சமாதானம், ஒரு புத்தி கட்டாத ருசி உன் வாழ்க்கைக்குள் இன்று பிரவேசிக்கிறது. வெற்றியோடு போ. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்கிறது. அவர் உன்னோடு வருகிறார். யாருக்கும் எதையை பற்றி நீ கவலைப்படாதே. கர்த்தர் உன்னோடு இருந்து வழக்காடுகிறவர், யுத்தம் செய்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர். குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். Amen. Hallelujah. ஒருவரை ஒரு வாழ்த்தி செல்லுங்க. Hallelujah.
Please like, share and subscribe and switch on your post notifications to get regular updates from Bethel Tabernacle UK. God bless you. Bethel Tabernacle UK, reaching one soul at a time.